பூவை திரைப்பட இயக்கத்துக்கு என்னுடைய முதல்ல நன்றிகள். ஏன்னா இது வந்து பாராட்டுலான்னு நினைக்கல, ஒரு விவாதம். ஏன்னா முக்கியமாக ஒரு திரைப்படம் வந்து விவாதத்தை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் எப்போதுமே. என்னுடைய முதல் படமும் ராட்சசி வந்து டுவார்ட்ஸ் பீப்புள், அந்த மக்களை நோக்கிய திரைப்படம்ங்கிறது. இப்போ கேட்குதா? ஓகே, அதான் பொதுவே வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு விவாதத்தை தான் உருவாக்க முடியும். அது பெரிய சமூக மாற்றங்களை உருவாக்கிடும்னு எனக்கு தோன்றதில்லை. எப்போதுமே அந்த விவாதம் வந்து தொடங்கி அது கண்டினியூவாக அது அடுத்தடுத்த படங்களுக்கும் அடுத்தடுத்த படைப்புகளும் உருவாகும் பொழுது அந்த விவாதம் இன்னும் வலுப்பெறும். இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி பேசின நிறைய இடங்கள் இருக்கு. அப்போ வந்து அதான் அந்த திரைப்படம் வந்து ஒரு விவாதத்தை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசிட்டு போது மீரா கதிரன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அடுத்த ஒரு அப்போ வந்து அண்ணன் வந்து ரஞ்சித் அண்ணன் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் நாங்கள் ஆனால் பேசிட்டு போ ரஞ்சித் அண்ணனுக்கு அப்போ முன்னாடியே தெரியும். நான் சின்ன இடம்போது அவர் அம்மா கிரியேஷன்ஸ்லாம் அவர் வேறு அப்போ வெங்கட் பிரபண்ணன் படம் பண்ணி சரோஜா கிட்ட அப்போது வந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஏன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த சாதிய விவாதத்துக்குரிய படங்கள் தான் வந்து முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையாலே அது நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பீக்கில் போய் நின்னது இப்போ தான். ஏன்னா அந்த லாஸ்ட் 10 வருஷம் விவாதிச்சிருந்து ரொம்ப பெருசு, மிகப்பெரிய விஷயங்கள். ஏன்னா இங்கே ஒடுக்கப்படுறவங்க ஆதிக்க ஜாதின்னு அந்த ரெண்டு விவாதங்கள் இருக்குல்ல, அது வந்து இல்லை இல்லை ஆதிக்க ஜாதி தான் சரி, இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் பெருசு அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்கிற ஒரு படங்கள் ஒரு தளத்தில் வந்து அடையாளமே தெரியாமல் நாங்கள் பெருமை தான் பேசுகிறோம் அப்படின்னு யாருக்கும் புரியாமலே பேசிகிட்டு இருந்த படங்கள் எங்கே 60-70களிலேருந்து கூட லைட்டர் செஷனாக வந்து 90களில் இன்னும் பெருசாக வந்து சின்ன கவுண்டர், அப்புறம் வந்து நாட்டாமை, தேவர் மகன், இது எல்லாமே அந்த சுயசாதி பெருமை இல்லைங்க, எஜமான் மன்னர்களாக வச்சுருவாங்க, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நாங்கள் நல்லவங்க நாங்கள் நல்லவங்க அப்படின்னு ஏதோ ஒரு பெருமை பேசுகிற ஒரு தளத்துலேருந்து பேசிகிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு இன்னொரு மிகப்பெரிய தளத்துக்கு வந்து பெரும் வழியை உருவாக்கணும்னு தெரியாமலே மிகப்பெரிய அளவில் ஒரு தளத்தை ஒரு ஒட்டுமொத்த ஊரையும் பசியாக இருக்க போட்டு மேடை போட்டு விருந்து சாப்பிட்ற ஒரு கொடூரமான படங்களாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை எங்களுடைய முழுமையான வழியையும் அடுத்த இடத்துக்கான தேவையையும் தேடுற ஒரு படங்கள் அவசியம்னு அது விவாதத்துக்கு உட்படுத்தி ஒரு பெரிய சூழலையே மாற்றி அமைச்சது ரஞ்சித்தனுடைய வருகை தான். ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்தது. ஏன்னா எந்த இடத்துலையும் இன்னும் முதல் படத்தை வந்து உங்களுக்கு டீ கோட் பண்ணி பார்க்கறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். அந்த முதல் படத்துலேயே அவ்வளோ டீ கோட் பண்ணதுக்கான விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்தும் நம்ம ஒரு பழைய படங்களை பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும், ஒரு வில்லன்னா கபாலின்னு சொல்றதா இருக்கட்டும், ஜேம்ஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், ஒடுக்கப்படும் மக்களை மட்டும்தான் அதில் வந்து வில்லனாக காமிக்கிறது அப்படின்னு எம்ஜிஆர்னு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பிம்பம் கூட அதை நோக்கியே இருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றி இப்போ தமிழ் சூழலில் எந்த கமர்ஷியல் படம் பார்த்தாலும் வந்து பார்த்து குடும்பத்தோடு கொண்டாடுவோம் அப்படின்னு இருந்த ஒருத்தருடைய பேரையே கபாலின்னு மாற்றி ஒட்டு மொத்த சூழலையே ஒரே ஒரு வார்த்தையில மாற்றணும், ஒரே ஒரு வார்த்தை அந்த கபாலிங்கிற வார்த்தையை அது அவன மாதிரியே எந்த வில்லனா நம்ம சித்தரிச்சோமோ அதே வில்லனோட உடல் மொழியிலேயே அதை பேச வச்சு அப்படி இருக்க கபாலிங்கிற நான் கபாலினான்னு சொல்லி ஒரு தளத்தையே மாற்றி அந்த சாதிய கட்டமைப்பின் வேறொரு பெரும் விவாதத்தை அவங்க வந்து அதை கோவப்பட்டிருக்கலாம், ஆதிக்க ஜாதி நினைக்கிறவங்க கோவப்பட்டிருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் டிஸ்கஷன் உருவாக்கி ஒரு உச்ச இடத்த கொண்டு வந்து வச்சாரு. சமீபத்திய அவருடைய எனக்கு படம் பார்க்கும் பொழுது ராட்சசி பார்க்கும் பொழுதும் இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ராட்சசி படம் பண்ணிட்டு அண்ணன் படம் பார்க்க முடியுங்க அவங்க படமாக சரியா வந்துருன்ட்டு வந்தாரு. வந்து படம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் எங்க 4 ஃபேஸ்ல படம் பார்த்துருக்காரு, ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பயிர் இருந்தாரு. அதனால தான் அந்த படத்துல ஒரு பைட் இருக்காரு, ஷோ பார்த்துட்டு இருந்தாரு ரஞ்சித் அண்ணன் அங்கே உள்ள 4 ஃபேஸ்ல. அப்போ தான் நியூஸ் வந்து நான் அண்ணன் கிளம்புனது தெரியாது, ஒரு கால் பண்ணார், அண்ணன் கூப்பிடாருச்சேன் ஒரு சின்ன சம்பவத்தில் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கும் நான் சொல்லும் பொழுது வந்தார். வந்துட்டு அங்கே வந்து பேசுனது என்ன பேசினாருன்னா, ஒரு முக்கியமான விவாதத்தை இந்த படம் எடுத்து முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பயிற்சி கொடுத்தார். எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ஏன்னா அவர் தெளிந்த ஒரு அரசியல் இருந்தது, அதனால அவருடைய பார்வையில் இந்த படம் இருந்தே ஆகணும்னு நினைச்சேன். மற்றவங்க ஒரு கமர்ஷியல் மிஸ்கின் வந்து ஒரு மிஸ்கின் சார் வந்து இந்த படத்தை பேசியிருக்காரு, ஏன்னா அவர் திரைக்கலைஞராக ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக தமிழ் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால் அவர் பார்க்கணும் நினச்சா அவரும் அதே மாதிரி அதுக்கான விஷயத்தை கொடுத்தாரு. பட் அதுலேருந்து இந்த புகை திரைப்பட இயக்கத்தில் கூட்டத்துக்கு இவங்க நன்றிகள் சொல்லியிருக்கேன் சரி விஷயம் ஒன்று. ரெண்டாவது இந்த படம் இந்த கழுவீத்தி மூக்குங்கிற படம்
அந்த கண்டென்ட் நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு தரப்பு, ஒரு தரப்புல வந்து பெருமை பேசுறதும் இல்லாட்டி உள் உணர்வுகளை பேசுறதும், முத்தையா மாதிரியான முத்தையா முன்னாடி இருக்கக்கூடிய பாரதிராஜா சார் இவங்கெல்லாம் எடுத்தது வந்து அவங்களுக்குள்ள உச்சாதிக்குள்ள உள்ள அந்த சொந்தங்களுக்கு இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் சண்டைகளை மட்டுமே காமிச்சுட்டு இருப்பாங்க. அதுல அவங்களுக்கே தெரியாம அந்த அந்த கொண்டை எட்டி பாக்குற மாதிரி ஒரு அந்த சாதிய ஆதிக்கம் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய வழியை சொல்றதாகவும் அடுத்த இடத்த தேடுறதாகவும் படைக்கப்பட்ட இன்னொரு படைப்புகள் வந்து சமீபத்தில் உள்ள ஆனா, இதுல ஒரு எழுத்தாளரா நான் ஒரு பத்திரிகையில இருந்தவன் எழுதுறவன், எனக்கு ஒரு எப்போதுமே எழுதும் பொழுது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும் நினைப்பேன். ஏன்னா இப்போ ஒடுக்கப்படுவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இங்க மெஜாரிட்டியா பார்த்தா இந்த படம் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம், சாதி பேர் தான் சொல்லியிருக்க மாட்டேங்க தவிர ஜாதிகள் டைரக்டாவே சொல்லப்பட்டிருக்கும், பேர் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்காரு. படத்தோட முதல் புள்ளியில பிரசாந்த் இந்த பக்கம், அங்க வந்து இந்த சைடு வந்து கார்த்திக், இவங்க ரெண்டு பேரோட படம் இருக்கும். அந்த பையனை யாருன்னு ஸ்டார்ட் பண்றதுக்காக முதல் டைலாக் டே கீழத்தர பையனோட சேரப்படாது அப்படின்னு ஒரு பாட்டி மாசம் இதில் ஆரம்பிக்கும். இந்த பையன் அடுத்த ஷாட்லயே அம்பேத்கர் பின்புலத்துலேருந்து அப்படியே நடந்துருக்கும். இதுலயே ரெண்டு பேரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த ஷாட்டை மாற்றி எனக்கு சொல்லி ஓப்பனிங்லேயே சொன்னாங்க. எனக்கு வந்து அதை இன்டலெக்சுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேருக்குமான நிச்சயம் பண்ண முடியுங்க. உண்மையை சொன்னால் இந்த படத்தில் விவாதிக்க நினைச்சது வந்து இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டிஸ் ஆதிக்க ஜாதிகளில் இங்கே வன்னியர் ஆரம்பிச்சு கவுண்டர்ஸ் தேவர்கள் கல்லர் அந்த பக்கம் நம்முடைய நாடார்கள் இவங்களும் ஒரு ஆதிக்க ஜாதி இருக்கு. நான் ஓப்பனாகவே ஜாதி பேர் தான் சொல்கிறேன், ஏன்னா படத்துலேயே இருக்கு. அதனால் அந்த நீட்சிகளையும் ஒடுக்கப்படுவாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் நம்முடைய பல்லர்கள் பறையர்கள் அந்த பக்கம் அருந்ததியர்கள் அந்த சைடு இருக்கக்கூடிய சக்கிலியர்கள்னு சொல்லக்கூடியவங்க தேவேந்திரபுரம் வேளாண் சொல்ற பல்லர்கள் இவங்களுடைய நீட்சி இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2.5 கோடி 3 கோடி பேர் தான் வரும். நம்ம தமிழ்நாடோட பாப்புலேஷன் 5 கோடி 8 கோடி மிச்சம் 5 கோடி டோட்டல் 8 கோடி 8 கோடியில 5 கோடி பேர் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு சாதிய ஆட்கள். இந்த ரெண்டு சாதிய அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு இடையில அந்த பிரிச் பண்ற எல்லாருடைய இருக்குல்ல அவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய சொல்லிடுறேன். அதனாலதான் ஒரு நாடார் கேஸ்ட் எடுத்துக்கோ, அது பேசப்படாத ஒரு பொருளா இருந்துச்சு. இன்னொன்று ஒரு காட்டுநாயக்கர் கேஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்குள்ளேயும் இங்கிருந்து வெளியிலேருந்து இந்த தளம் இயங்குறது எப்படின்னு சொல்லி பார்க்குற வெளி ஆளாக ஒருத்தர் எடுத்தேன். அவர் தான் அந்த ஆள் ராஜபுத்திரர ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நீங்கள் பேசுகிறேன் ஐயார்னா இவருடைய கேரக்டர் எடுத்தேன். அதில் அந்த எஸ்பி கேரக்டர் வந்து ராஜபுத்தர், ராஜபுத்தர் எப்படின்னா ஒரு ராமிஷன் கிடையாதுங்க, அதே மாதிரி தாக்கூர் மாதிரி ஒரு மாட்டு முடியாது இருக்க மாட்டாங்க. பிபி சிங்கு சந்திரசேகர்லாம் வந்து ஒரு பிரதமர்லாம் வந்து ஒரு கேஸ்ட், அவங்களுக்கு வேறொரு பார்வை இருக்கும். ஒரு சாதிய பிரச்சனைகளை எப்படி ஊடாடி இங்கே வந்து போகுங்கிற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப அழகாக அவர் இது பண்ணுவாங்க. அதே டைம்ல ஒரு கைட் பண்றவரா மட்டுமே இருக்க மாட்டாரு, அவர் பேசுறதுல பெரும் அரசியல் இருக்கும், ஒவ்வொரு புள்ளியிலையுமே ஒரு பெருத்த அரசியல் இருக்கும். அதே மாதிரி நாடார்களுக்கான லாஸ்ட் 100 வருஷத்துக்கான வரலாறு வந்து ஒடுக்கப்பட்ட தளத்துல இருந்து தங்களை தாங்களே வெளியில கொண்டு வந்துருவாங்க, அது ஒரு உழைக்கும் சமுதாயமா மாறி. இன்னைக்கு வந்து நான் அதை கேட்ட ஒரு கேள்வி தமிழ்நாட்டோட, அது வந்து எந்த கேள்வி நீங்க கேட்கும்போதோ அந்த அந்த கேள்விக்கு நான் ரெஃபரன்ஸ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சேன். அதாவது அவன் ரெண்டு தரப்பு ஆட்கள், இவன் வந்து ஒரு ஆதிக்க சாதியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வரான் மூர்க்க சுவாமி, அவன் பையனை கொண்டுட்டான் அப்படிங்கிறது அதான் சாதிய அமைப்பு. நீங்க அதிகார போட்டிகள்ல ஒவ்வொருத்தரோட சுயநலத்தையும் எப்படி ஜாதியத்துக்கு பயன்படுத்துறாங்கிறது மெயின் புள்ளியா எழுதல் நினைச்சு நான் எழுதி வந்தேன். அதுல வந்து இவன் இவங்க ரெண்டு பேருமே பேசுவான், இந்த பக்கம் தேவேந்திர உலக வேளாளர்கள் ஒரு பக்கமாகவும் அதான் பல்லர்கள்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் எம்ஆர் மறவர்கள் அதான் அந்த இதுல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க ரெண்டு பேர்ட்டே பேசும்போது அந்த சாதிய பணிகளை நான் பேசியிருப்பேன். அந்த வர்ணாசிரமம் வந்து இங்கே உங்களை எப்படி வச்சிருக்கு, நீ முதல்ல அவன் பாவம் கீழேருந்து மேலே வர்றதுக்கு வேற பிடிக்கலாமா மரத்தை பிடிக்கலாமான்னு மேலே வர்றதுக்கு வழியெல்லாம் போராடிட்டு இருக்கான், ஆனால் நீ போய் அவனை போய் எதிரி நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு பக்கம் பேசணும். இன்னொரு பக்கம் அந்த அவங்ககிட்டே நீ ஒருத்தர் மேலே இருக்க நினைக்கிற உன் மேலே ஒருத்தர் இருக்க நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த படிநிலையை பேசுறதும் நான் நினைச்சது இதுதான். இன்னமும் இங்கே உற்சாதி பிரச்சனைகள் வந்து சார் அதை சொன்னாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் காட்டு நாயக்கர்கள் ஒரு கேஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த பருத்தி வீரன் படத்துல வந்து ஹீரோட அம்மா அந்த பருத்தி வீரனுடைய அம்மாவா இருக்கக்கூடியது அந்த கேஸ்ட், குரத்தி மகன் சொல்லுவாங்க, குரத்தின்னு சொல்லுவாங்க, அது காட்டு நாயகர் தான், அது தெரியும் எங்க ஊர்கள் இருப்பாங்க. அப்படி வந்து அந்த அவங்களையும் ஆமா நம்ம வந்து ஒடுக்கப்படுறோம்னு நமக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, ஆனா நமக்கு கீழே ஒரு கேஸ்ட வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் கேட்பான். பூமி நான் கேட்கும் பொழுது கூட ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இவங்க வீட்டில போய் கொண்டு போது அவன் சொல்லுவான், நம்மளே கீழே கீழே
இப்ப அவையில கீழே நிலங்கடாச்சுங்க அப்படின்னு சொல்றது. இந்த இந்த இது வந்து இந்த வர்ணாசிரமத்தோடைய பாதிப்பு இங்கே இருக்கு. ஏன்னா நம்ம வழியை பேசி அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வேலையை நம்ம செய்யறோம், ஆனா அங்கேயும் இருக்கு அந்த நீட்சியில் இருக்குல்ல அந்த தொடர்ச்சியை சரி பண்ணதுக்கு. இன்னொன்னு இதுல வந்து ஹீரோ வந்து என்ன இருந்தாலும் மூர்க்கெடுது என்னன்னா பூமிநாதன் தான். ஏன்னா அந்த இங்க வந்து என்ன ஹீரோவே ஒரு நாள் கேட்டாரு, ஒரு நாள் சொன்னாரு, நான் இங்க எங்கே செயல்பட்டாலும் அவன் பேர் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஹீரோ எவன் தெரியுமா, கடைசி நேரம் வரைக்கும் ஒரு படத்தோட கடைசி சீன் வரைக்கும் எவன் பேசப்படுறான் வந்தாங்க, இந்த படத்துல கடைசி சீன் வரைக்கும் பேசப்படுறான் அவனாதான். இவன் அவனோட கோபம் இல்லை, ஆனா மிகப்பெரிய செயல்கிட்டவங்க அவர் முதல் தலைமுறை. நான் வந்து அந்த கேரக்டர் கருப்பா போடக்கூடாது இருக்கு எவ்வளவு போறான்னு எனக்கு தெரியும். இங்க என்ன நீங்க இங்க செயல் என்ன சொல்ல வரீங்க, கருப்பா போடவே கூடாதுங்க. நம்ம ஆர்டிஸ்ட் அவ்வளவு இருக்காங்க, கருப்பா போடவே மாட்டேங்க. அதே மற்ற முகங்களையும் நீங்க பார்த்து டச் பண்ணுங்க எனக்கு தெரியும். சரி அப்படின்னா அந்த கருப்பை போட மாட்டேன். இன்னொன்று அவனோட அமைதி வந்து வேறொரு வழியை கிரியேட் பண்ணும். ஒரு முதல் தலைமுறை அவன் வெளியில போல ஜெயிச்சிட்டான், ஜெயிச்சுட்டு மேல வெளியில போல அங்கே உட்கார்ந்தான். அங்கே உட்கார்ந்துருந்து பல பேர் கேட்டா அவன் போயிட்டு அவனுக்கு போயிருக்க முடியாதா, அதை அவனு சொல்லுவான். அவன் போயிட்டு பெரிய ஆளாயிருக்க முடியாது, அவனால அங்கே நின்று ஒவ்வொருத்தருக்கும் வழி காமிச்சுட்டு அது கைடுக்கு ஆளே இல்லை. நம்ம என்ன டுவெல்த்து படிச்சு முடிச்ச பிறகு என்ன படிக்கணும்னு சொல்றது கூட இங்கே ஆளு, அதுக்கான ஒரு ஆளாக அது இருந்திருக்கும். இதுதான் இதில் பேச வந்த விஷயம். இதுதான் என்னன்னா ஒரு ஒரு தரப்புல இது வந்து ஆரோக்கியமான ஒரு பெரிய விவாதம் வரும் பொழுது நன்றி ஃபேன் போடுறதுக்கு. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான விவாதம் வரும் பொழுது இதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் ரஜித் ரொம்ப தெளிவாக சொன்னாரு. ஏன்னா இந்த தரப்புல இருந்து இன்னும் பேசுவதற்கான ஆட்கள் வரல. ஏன்னா அம்பேத்கருக்கு வந்து மற்ற தளத்திலிருந்தும் புறக்கணுங்கிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா விடுதலைகள் உருவான அமைப்பு ஒடுக்கப்பட்ட அப்படிங்கிற நம்ம பொருளில் இருக்கக்கூடிய விடுதலை இல்லாம அடிமைப்படுத்தப்பட்ட பல ஊர்கள் இருந்தோம், அடிமைகளா இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கான வழியா இருந்தது இது தெரியுமா. அந்த ரெண்டு தரப்பு இருக்கும், ஒண்ணு அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், இன்னொன்னு அடிமைப்படுத்தியவர்கள். அடிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய கோபமும் அவங்களுடைய போராட்டமும் மட்டுமே அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கான வழி இல்லை. என்னன்னா அடிமைப்படுத்தியவர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட உருவாகக்கூடிய மாற்றம் மட்டும்தான் உண்டாகும். இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்துல சுதந்திரம் கொடுக்கப்படாத நாடுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியாலாம் சுதந்திரம் அடைஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படாத பல நாடுகள் இங்கே இந்தியாவில ரொம்ப கீழே பாத்தீங்கன்னா இந்தியன் டெரிட்டோரின்னு ஒரு ஊர் 10,000 பேர் தான் அதோட பாப்புலேஷன். இந்தியாவில கீழே அவங்களுக்கு வந்து இன்னும் அது இங்கிலாந்து கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் மாலத்தீவ் வரும் கீழே இருக்கும். இங்க போய் மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியாது இன்னும் சுதந்திரம் கொடுக்கப்படும், அது இன்னும் இங்கிலாந்து கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல கிட்டத்தட்ட 60 பிரதேசங்களுக்கு பக்கத்துல இன்னும் சுதந்திரம் கொடுக்கப்படாம ஏதோ ஒரு பிரான்ஸ் கிட்டையும் டென்மார்க் கிட்டையும் இங்க இருக்க சைனாட்ட கூட 2-3 ஊர்கள் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே பெரும் விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த கொடுக்கணுங்கிற மனநிலைமை அவங்களுக்கு உருவாக்கத்திருக்குல்ல அது கோபமாகவும் இருக்கலாம். இங்க ரெண்டு தரப்பு எடுக்கப்பட்டுச்சு, தீவிரவாதமும் எடுக்கப்பட்டுச்சு, மிதவாதமும் எடுக்கப்பட்டுச்சு. மிதவாதம் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க, அதுல தீவிரவாதம் வெற்றி அடைஞ்சிருக்கலாங்கிற பெரிய இதுவும் இருக்கு, டிஸ்கஷனும் இருக்கு. ஏன்னா அதை நேதாஜி முன்னாடி எடுத்தாரு, காந்தி வந்து இதை செயல்படுத்துறாரு. ஆனா அந்த அடிமைப்படுத்தியவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட உருவான மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கான மாற்றத்தை வந்து உருவாக்குறது இருக்குல்ல அது பொது புத்தியிலிருந்து மட்டும் தான் உருவாக்க முடியும். பொது புத்தி மாற்றத்தை உருவாக்குறதுனால மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். வளர்ந்த நாடுகள் வந்து இங்க சுத்தமா இருக்கு, ஒரு நாடு சுத்தமா இல்லைன்னு நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா குற்றமோ மனித நலனமே மாறவே மாறாது. ஆனா எங்க வந்து அவங்க சேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னா அந்த பொது புத்தியை மாத்துறது, அந்த பொது புத்தியை மாத்திர புள்ளிக்கான ஒரு விவாதமா எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஐடியாவில இருந்தா அது பெரிய மாற்றம்லாம் இல்லை. பொழுதுபோக்கு கருவியா அவங்க வந்து வாரத்துக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்க்கறது பொழுதுபோக்கு கருவி மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னமெல்லாம் மாறதான் கிடையாது, அந்த நீட்சி வந்து போய் சேர்ந்ததுன்னு தெரியல. அதான் நான் சொன்னேன், பொது புத்தியில் ஒரு மாற்றம் உருவாகாத வரைக்கும் எந்த சேஞ்சஸையும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. 20 முன்னாடி வெறும் கையால எழுதப்பட்ட கார்த்திக் அந்த போட்டோ இருந்துச்சு, அந்த பேனர் இருந்தது பேனர் தான் அந்த போர்டு இருந்துச்சு, அது கையால எழுதப்பட்டது. இன்னைக்கு அதை பேர் ஃபிளக்ஸ்ல அடிச்சுக்கணும், அவ்வளவுதான் மாறி இருக்கிறத டெக்னாலஜி அதுதான் மாறி இருக்கே தவிர மற்றபடி அன்னைக்கு போகணாமே சொன்னாருங்க. ஒரு பக்கம் விக்ரம் ரசிகர் மன்றமும் இன்னொரு பக்கம் கௌதம் கார்த்திக் ரசிகர் மன்றமும் தான் இருக்கு. நீங்க அந்த ஊர்ல ஏன்னா இது வந்து இந்த தமிழகத்துல வடக்கு பகுதிகளில் இந்த கலாச்சாரம் இல்லை, ஆனா தெற்கு பகுதிகளில்
குறிப்பா திண்டுக்கலுக்கு கீழே உள்ள எல்லா ஊர்களையும் இந்த பத்திரிகை எல்லா ஊர்லையும் பார்க்க முடியும். அதனாலதான் இதனுடைய வேறொரு பார்வையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் போது கிடைச்சு சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் அதை நீட்சி ஆக்சுவலாக எனக்கு ராம தோழர் ரொம்ப வருஷமாகவே தெரியும் எனக்கு. ஏன்னா அன்பரசன் தோழர் கர்ணா தோழர் நம்ம மூணு பேருமே வந்து இந்த கருப்புங்கிறது மூணு பேருக்குமே அடைப்பாங்க. கருப்பு ராம கருப்பு தோ கர்ணா அன் கருப்பு அன்பரசன் அவங்கள மூணு பேருமே அப்படிதான் அழைப்பாங்க. அவங்க மூணு பேருமே ரொம்ப நெருக்கமான தோழர்கள். மூணு பேருமே எனக்கு மூணு பேருமே ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க வந்து அவங்க இந்த தமிழ் ஏகாசாவுடைய வந்து செயல்படுறவங்க. எனக்கு ராமு சார் வந்து நான் வந்து அவரை நடிக்க வைக்கணும்னு இல்லை, ஒரே ஒரு இயக்கம் ஏதோ ஒரு கூட்டத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப பேஷனாக இருப்பார் அவர் நாடகம் சார்ந்து. அவருடைய ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த கேரக்டரை மாற்றி அமைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு உடல் மொழி இருக்கும் அவர்கிட்ட. அந்த உண்மையாலும் பெரிய லெஜெண்ட் அவர். ஏன்னா அவர் அவரை நீங்கள் மதுரை ஸ்லாங் அவர் பேசவே மாட்டார் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அவர் திருநெல்வேலி ஸ்லாங்கும் பேச மாட்டார், சென்னை ஸ்லாங்கும் இருக்காரு. ஆனால் அவர் பேசுகிற மொழி வந்து தமிழோட தமிழ்நாட்டோட மொழியாக இருக்கும், தமிழ்நாட்டோட மொழியாக இருக்கும். அது வேற யாராலையும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு யாரும் எந்த வேற எந்த நடிகராலும் மேட்சே பண்ண முடியாது. அவங்க ஒரு அடையாளம் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் லைட்டாக வர வந்துடும் வேறு. ஆனால் ராமதோலன் மட்டும் தான் அது ஒரே இருக்கு. அப்படி எனக்கு சென்னை மதுரைக்கார மொழியே இருக்கும். தினத்தவர் வீட்டுக்கு நான் ஊரை பார்க்க போவேன், வீட்டுக்கே போய் உட்காந்து அவருடைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு பிளாக் டீ போடுவார். நாங்கள் முடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் அவர் அந்த கேரக்டர் அவர் உணர்ந்துட்டு இவ்வளோ பெரிய வனமும் வாங்கி வச்சுருக்கேன் இல்லை அப்படியே கொண்டு காமிக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தோம். உணர்ந்து ஏன்னா முழு ஸ்கிரிப்ட் படித்தார், முழு ஸ்கிரிப்டே படி. ஏன்னா அவர் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு சோழி நடந்து போட்டிங்களே இன்னமும் சார்த்தை மறைஞ்சு போட்டார். அந்த சீனில் ஒரு அந்த 10 ரூபா காசை வச்சுட்டு நீங்கள் இப்போ அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. மூணு நாள் எடுத்த சீன் ஒரு ஒரே ஒரு நாள் நடிச்சு தான் படம் மேட்ச் பண்ணியிருக்கேன். அந்த டெத்து சீன் எடுக்க முடியும், அது இல்லாதனால தான் அவன் யூஸ் பண்ண முடியல. ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு இப்படி நிற்பாரு. அப்போ அந்த உடல் மொழி வந்துருச்சு அவன் வேற மறந்து வேறொரு வன்மத்தை காமிச்சிருப்பாரு. ஏன்னா ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பையன் அவன் வந்து நம்மளுடைய பையனில் அவன் ரத்தம் வந்து அவனுடைய சட்டையில் பட்டுச்சுட்டு இல்லை இல்லை 10 ரூபா நான் 10 ரூபா கொடுத்து சோப் போட்டு போதுங்கிறத கழுவிட்டு போடுறான்னு அந்த வன்மத்தை ஒரு 10 ரூபாயில் காமிச்சிருப்பாரு. சாருடைய உடல்மொழி வேற, ஆனால் அவருடைய உடல்மொழி வேற. ஆனால் இப்போ சார் அடையும் போது இது என்னாச்சுன்னா படத்துடைய எமோஷன் வந்து மாறிச்சு. எப்படின்னா இவர் அதை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு படம் பண்ண போது. ஆனால் அவர் வரும்பொழுது இவர் பண்ணுவார் ஏதோ ஒன்று இருந்துருக்கும், மூடே வேற. ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற. இப்போ நீங்கள் கேட்டது கிடையாதுதான் ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து அவர் கூட ஃபிக்ஸ் ஆகிட்டே இருந்தேன். எப்போ இவனை மாற்றவே இல்லை. நான் ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மிட் ஆகிட்டே திரும்ப அது பண்ண முடியாமல் முடிச்சுட்டு திரும்ப வேற ஒரு படத்துக்கு போயிட்டேன் திரும்ப. ஏன்னா அது வந்து நான் முடிச்சு ராட்சசி முடிச்சோடனே இம்மிடியட் படம் பண்ணி போடுறோம். 2020 பண்ண வேண்டிய படம் முடிஞ்சது. இடையில அது அந்த கொரோனா வந்துட்டதுனால நான் கொஞ்சம் வேற பெரிய இல்லைன்னா அந்த டைம்லேருந்து நான் அப்போவே தோழருக்கு தெரியும் எர்பூரம் தோழர் வந்து தெரியும். அப்போலேருந்தே அது இருந்தாலும் மைண்ட் செட்லேயே இருந்துச்சு, மாற்றவே அதுலேருந்து இந்த உடையிறதுக்கே பெரிய இதாக இருந்துச்சு. ஆனால் இவர் வரும்பொழுது முதல்ல இவரோட உடல் மொழியை நான் ஒரு நாள் பார்க்கணும், ஒரு நாள் பார்க்கணும். வந்தார் சார், சார் வந்து எனக்கு நான் அவர் அவருடைய கண்ணை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன். கண்ணு அவருடைய உதடு எப்படி பேசணும் என்னென்ன விஷயம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து அந்த அது உள்ள சீன் லைட்டாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அது பர்ஃபார்மன்ஸ் பெரிய ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் சத்தமாக சொன்னார். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த ஒரு வந்து காலை வந்து வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு ஒரு அந்த போடாவை ரொம்ப அழகு உண்மையில சொன்னேன். புதுசாக சொல்லியிருந்தாரு சார் அந்த எப்படின்னா அப்படின்னு அந்த இலக்காரத்தை வாயிலே கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக அது. ஏன்னா அது என்ன அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ கேட்டாலும் செஞ்சுட்டே இருந்தார். தலை கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் அவ்வளோ டெடிகேட் பண்ணி ஒரு டெத்து சீனெல்லாம் அவங்க அந்த தற்கொலைக்கு வந்து தூக்கணும், இதில் தூக்கணும், ஒத்தா இதாக தூக்குவார். அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு. ஸோ ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் இது பண்ணும்போது அவங்க உடல் மொழியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடிக்கும் சின்னதாக ஒரு 10 டேக்கு போகிற ஜெயிக்க போகிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே இது இது வரும் அப்படின்னு சும்மா அது இருந்துட போயிட்டு அதான் முதல் விஷயம். இதில் வந்து எனக்கு சென்சார் போகும்போது சென்சாரில் அவங்க சொன்னதே அந்த பறை அடிக்கிற சீனை தூக்கிடலாம் அப்படின்னு மூணு பேரும் சரி நடிக்கிறத தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் நல்ல அவர் ஐஏஎஸ் அவர் ரொம்ப நல்ல சின்ன பையன்தான் அவர். அவர் என்கிட்ட கேட்டது வந்து ரெக்வஸ்டாக கேட்டார், ரெக்வஸ்டாக கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா அவருடைய வியூ வந்து வேற மாதிரி இருந்தது. சென்சாராக நான் கட் பண்ணணும்னு நான் கேட்கல, என்னுடைய விஷயமா நான் கேட்குறேன். ஏன்னா இவங்க எல்லாமே படித்து வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் காமிச்சிட்டீங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமும் அவங்கள வந்து திரும்ப அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே கேட்குறேன். நான் முதல்ல வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த பறையடிக்கிற கலைஞர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு உள்ளூர்களில் நிறைய பேர் இருந்தாங்க.
அந்த முகமும் அந்த உடல் மொழியும் எனக்கு அவசியம் தான், வருகல. ஏன்னா அதே மூலம் அதே இடத்துல பறையடிக்கிற நாலு பேர் இருந்தாங்க, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கலாம். அவங்க அதுல யாராவது ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதை சொல்லவே வரல. நான் சொல்ல வந்தது வந்து ஒருத்தன் தன்னுடைய முதல் தலைமுறையிலேருந்து உருவாக்கிய இன்னொரு சக முதல் தலைமுறை இருந்தாங்க, அவனை கொண்டு வந்து அவனா அவனுடைய கலாச்சாரமும் கலையும் அவனுடைய சேர்ந்து இருக்கணும்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அந்த மாதிரி குழுக்கள் செஞ்சிருக்கிறேன். அதுல வந்து நிகர்ச்சந்திரிகாவை, அதனால தான் நிகர்ச்சந்திரிகாவை வந்து நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்துருவாங்க. அவங்களும் இந்த ஒரு அமைப்பை சேர்ந்துருவாங்க. ஏன்னா எனக்கு இதே இடத்துல அதே குரூப்ல இருந்து நாலு மூணு பேர் எடுத்துட்டு வந்துருக்க முடியும். அதை தாண்டி இந்த நீங்க நினைக்கிற மாதிரி பறைங்கிறது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் வந்து வளர்ந்தாலும் அது நம்ம கூடவே இருக்கணும்னு நினைச்சு யாரெல்லாம் அதை தோக்குறாங்களோ அவங்களை தேடி வச்சேன். அதுக்காக தான் குழுவை நான் தேடணும். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி வந்து இது டைரக்ஷன் வந்து எழுதுறது ஒரு பக்கம்னா எக்ஸிக்யூஷன் இன்னொரு பக்கம். அது எல்லாத்தையுமே இப்போ வேலையை வாங்கும் பொழுது அது தேவையாக இருக்கும். அதே நேரத்தில் நடிகர்கள்ங்கிறவங்க வந்து அவங்களுடைய அவங்கள வந்து ஒரு ஒரு இதிலே வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களை டென்ஷன் வந்து நான் வளர முடியும். ஏன்னா என் கேரக்டர் அவங்களை நடத்துறது இந்த கேரக்டர் நடத்துறது இன்னொன்று ஒரே பர்டிகுலர் சீனில் வந்து ஒரு நாலு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நாலு பேருடைய முதல் மணி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீல் டைப்பாங்க. அதனால நாலு பேருமே வேலை பண்ணணும். மேக்சிமம் முன்னாடியே எழுதிப்போம், இருந்தாலும் அதை மிக்ஸ் பண்ணும்போது மாற்றிட்டே இருப்போம். சாருக்கு தெரியும் அது நான் சாருடைய உடல் நிலையில நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துல பேசும்போது கூட கையை இப்படி வச்சு இப்படி தரையிட்டே வருவார், ஒரு இடத்துல இப்படி பண்ணிட்டே வருவார். ஏன்னா அவரோட உடல் மொழியை நான் மாற்றினா மட்டும் தான் இதாக அவர் நான் ஃப்ளாட்டாகவே ஒன்று பண்ணிட்டே வர சொல்லிடுவேன். ஃப்ளாட்டாகவே இருப்பார். ஏன்னா அப்போ தான் படத்தோட கைக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆக முடிச்சு. எல்லாத்தையும் ஃப்ளாட்டாகவே பண்ணுவேன், ஃப்ளாட்டாகவே பண்ணுவேன். ஏன்னா கடைசியில் அப்போ தான் பக்குனு ஒர்க் ஆகும். என்னடா அப்படின்னு ஒர்க் ஆகுன்னா அவருக்கு எந்த வேற எந்த வேலையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் சின்ன சின்னதாக இருக்கும்போது கூட அவன் பேசுறதுல வந்து இது இருக்கும். எஸ்பி உங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அந்த சொல்றவங்க சொல்லுவார் புரியுதாங்க. அவர் வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் என்ன இவர் சொல்லுவார், அவனை வந்து உடம்புல அடிபடை இல்லாத அடிபடாத இடமே இல்லைன்னு ஆக்கி விட்றேன் இவர் சொல்லுவார். ஆனால் இவர் தான் காப்பாற்ற முடியாது. அந்த வேரியேஷன்ஸ்க்கு அந்த வேரியேஷன் கேரக்டர் செஞ்சு பண்ணும்போது இவருக்கு ஒரு உடல் முடியும் அவருக்கு ஒரு உடல் முடியும். இன்னொன்று இந்த கேரக்டர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வெளியில வந்துட்டோம்னு நம்ம வெளியில வந்துட்டோம். ஆனா நம்ம யாரும் அவங்க நிக்கிறவங்க சிக்கல் இருக்கு, அது இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒடுக்கப்பட்டவங்க வெளியில வந்துட்டோம்னா வெறுமனே பேருடைய அந்த அது என்ன சொன்னாங்க ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க எஸ்சிங்கிற பேர் என்ன எஸ்சிங்கிற பேர் வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அவ்வளவுதான். அது ஒரு நிலக்காரன் வந்து ஒரு பட்டியல் பண்ண சொன்னாங்க எதுக்கானது பேக்வேர்டுக்கானது. பேக்வேர்டுங்கிறது தான் வார்த்தை. எங்கேயுமே நீங்கள் ஒடுக்கப்படுறவங்களோ இல்லை தாழ்த்தப்பட்டவங்களோ இதுலேயும் இல்லை. இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸே இல்லை. என்னன்னா ஒரு இங்கே வந்து சாதிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சொல்லப்பட்டோம்னா உடனே எடுக்க சொன்னதுன்னா ஒரு ஒரு ஷெட்யூல் பண்ணுங்க, காஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓபிசின்னு ஒரு பிரிவே இல்லை. ஓபிசி பிரிவுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது எஸ்சி மட்டும் தான். ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான லிஸ்ட்டு தான் அந்த எஸ்சிங்கிறது. அப்போ இங்கே இருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒடுக்கப்படும் மக்களாக சொல்லக்கூடிய உங்களை லிஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு. அவங்கள மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்டதான் அந்த பட்டியல் பட்டியல். திரும்ப அதை வந்து இன்னொரு தரப்பு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. நாங்களும் ஒடுக்கத்தான் படுறோம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் அதாவது இங்கே ஓசின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓசி லிஸ்ட் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்கார் நாட்டுக்கோட செட்டியார் முதலியார் ரெட்டியார் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ஸ் இருக்காங்கல்ல அந்த சிஸ்டத்துல இருந்து நாங்களும் ஒடுக்கப்படுறோம்னு சொன்னோம்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் தான் கிரியேட் பண்ணாங்க. ஓபிசின்னு இருப்பாங்க இன்ன வரைக்கும் ஓபிசின்னு தான் இருக்கு அதர் பேக்வர்ட். அப்ப ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ் கூட எஸ்சி இதனால